இப்போ நாம ஓட்ஸ் பனானா பாரிட்ஜ் பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ் 1 டேபிள்ஸ்பூன், 1 மீடியம் சைஸ் பனானா அது கட் பண்ணி வச்சிருக்கேன், 1/2 கப் பால், 1 டேபிள்ஸ்பூன் தேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பால் வந்து பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓட்ஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். வாழைப்பழமும் ஓட்ஸும் மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ ஓட்ஸ் பனானா பாரிட்ஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே வந்து தேன் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட்டு கூட ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். பட் இது வந்து ஹெல்த்தி ரெசிபி, அதனால் வந்து சுகர் சால்ட் எல்லாம் சேர்க்கல. சுகர் பதிலாக நம்ம வந்து தேன் சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி ஓட்ஸ் பனானா பாரிட்ஜ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.